എത്രയോ അറ്റാക്ക് ഒന്നും കുഴപ്പമില്ല, കുറച്ച് അറ്റാക്ക് നല്ല ആക്ടർ അതാണ് കുട്ട ஜாலியா இருக்கணும் நம்ம ட்ரை பண்ணுவாங்க, நம்மள ஜாலியா போட்டுறாங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படம் இருக்கும், பிகாஸ் இட் டாக்ஸ் அபவுட் லவ். ஸோ லவ்ல இருக்க ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் லவ், அப்புறம் லவ்ல இருக்க பிரச்சனைகள், அது பின்னாடி இருக்க சமூகம் உருவாக்கி வச்சிருக்க ப்ராப்ளம்ஸ், அது எல்லாத்தையும் பத்தி போத் கமர்ஷியலி அஸ் வெல் அஸ் எல்லாமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கண்டிப்பா பாருங்க, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமா இருக்கும். അപ്പോൾ എൻ്റെ ക്യാരക്ടറിൻ്റെ പേര് റോഷിനിയാണ്. ഇത് എൻ്റെ ആദ്യത്തെ പടമാണ്. ആൻഡ് വെരി ലക്കി ടു ഹാവ് ഡൺ ഇറ്റ് വിത്ത് എ ഹ്യൂജ് ഡയറക്ടർ രഞ്ജിത്ത് സർ. എൻ്റെ ക്യാരക്ടറിനെ പറ്റി പറയുകയാണെങ്കിൽ, ആക്ച്വലി അർജുൻ്റെ ഒരു ക്യാരക്ടറായിട്ട് പേരായിട്ട് വരും. സോ ഇതൊരു ഒത്തിരി ഡീറ്റെയിൽസ് ഞാൻ പറയുന്നില്ല. ലവ് ഓഫ് ഓൾ ഫോംസ് പറഞ്ഞാൽ ഒരു ലവ് മാരേജ് അല്ലാതെ ഒരു അറേഞ്ച് മാരേജ് ഫോം സെറ്റപ്പ് കൂടെയാണ് നമുക്ക് ഉള്ളത്. ആസ് യു ക്യാൻ സീ, ഇറ്റ്സ് നോട്ട് ജസ്റ്റ് ബിറ്റ്വീൻ എ മാൻ ആൻഡ് എ വുമൻ, ഇറ്റ്സ് ലവ് ഓഫ് ഓൾ കൈൻഡ്സ്, ഓൾ ഫോംസ്. സോ നിങ്ങളെല്ലാവരും കാണണം, സപ്പോർട്ട് ചെയ്യണം. ആൻഡ് താങ്ക് യു വെരി മച്ച്. നേരത്തെ പറയല്ലേ, ലവ് നല്ല പെയിൻ്റ്. ഇവരെല്ലാവരും ഓൾറെഡി പറഞ്ഞ പോലെ ലവിന്റെ പല ലേയേഴ്സ് ഡിസ്കസ് ചെയ്യുന്ന ഒരു സിനിമയായിരിക്കും. പിന്നെ ലവ് മാത്രമല്ല, ജനറലി നമ്മുടെ നമ്മുടെ സൊസൈറ്റിയും ഹൗ ഇറ്റ്സ് ഡിവൈഡഡ് ഇൻ സോ മെനി ഡിഫറെന്റ് വേസ്, അത് ഡിസ്കസ് ചെയ്യുന്ന ഒരു സിനിമയും കൂടെ ആയിരിക്കും. എപ്പോഴുമേ വന്ന് കേരളാവിൽ നിന്ന് എനിക്ക് നിറയെ സപ്പോർട്ട് ഇപ്പോൾ എന്നുടേ പടങ്ങൾക്ക്. മൊഴിയെ താണ്ടി லவ் பண்ணுற நிறைய பேர் இங்கே இருக்காங்க. இங்கே டெக்னீஷியன்ஸ், அதாவது என்னென்னா சினிமா இண்டஸ்ட்ரியே எனக்கு பெரிய சப்போர்ட் இருக்குது இங்கே. ஆக்சுவலி அது இட் இஸ் நாட் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தமிழில் படம் பண்ணுற டெக்னீஷியனுக்கு கேரளாவில் இருக்கிற இங்கே நிறைய டெக்னீஷியன்ஸ், டிரெக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே என்கிட்ட நிறைய பேசியிருக்காங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, என் படத்தை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க. அது ஒரு முறையும் வரப்போ அவங்கள என்னை மீட் பண்ணுறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒருத்தர் வந்து அழுதெல்லாம் அழுதார், என்னை அழுது கட்டி பிடிச்சி என்கிட்ட பேசுனதெல்லாம். ரொம்ப இமோஷ்னலான ஒரு ஊர் தான் கேரளா எனக்கு. கேரளாவில் இப்போ என்னுடைய படத்துக்கு எங்கெல்லாம் விமர்சனம் வருதுன்னு நான் யோசிக்கிறப்போ கேரளாவிலேருந்து என்ன சொல்கிறாங்க, கேரளா மக்கள் இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, கேரளாவில் இருக்கிறவங்க இந்த பாலிடிக்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் ஆக்சுவலி. அண்ட் தம்மம் கூட இப்போ ரீசெண்டாக தம்மம் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆந்தாலஜி பண்ணேன், அதுக்கும் நிறைய ரிவ்யூஸ் இங்கிறத வந்திருந்தது. அண்ட் என்னை தொடர்ந்து வாட்ச் பண்ணுற நிறைய பேர் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அவங்கள நான் இங்கே மீட் பண்ண வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். பொதுவாக தமிழ் சினிமாவில் இல்லை இந்திய சினிமாவில் லவ் வந்து ஒரு புனிதமாக மாற்றப்பட்டிருக்கும். லைக் லவ் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிவைன் அப்படின்லாம் பயங்கரமாக சொல்லி வச்சுருப்பாங்க. அது பிரேக் பண்ணியிருப்போம் நான், ஒரு அது ஒரு புனிதம் அப்படிலாம் இல்லை, லவ்ன்றது ரொம்ப இயல்பானது, ஆண் பெண்ணுக்கு தோன்ற ஒரு ரொம்ப இயல்பானது. அது அது வந்து அப்படி இருக்கிறப்ப ஒரு ஒன் சைடாக ஒருத்தன் லவ் பண்ணுறவனுக்கு அவனுடைய லைஃப்பில் என்ன மாதிரி என்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படின்றத வந்து நான் அட்டகத்தில் வந்து காட்டியிருப்பேன். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து கான்ஸ்டண்ட்டாக நட்சத்திரம் நகர்கிறது திரும்ப லவ்வை பற்றி ஒரு படம் எடுக்கிறேன்றது வந்து நானே இதை ரிமைண்ட் பண்ணி பார்க்குறப்போ என்னால் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இதில் வந்து லவ்வை பற்றின படமானா இந்த படம் வந்து லவ் படம் இல்லை, ஆனால் லவ்வை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு படமாக நான் இதை வந்து பார்க்குறேன். நான் இது ஜென்ரலி ரஞ்சித் சார் நம்மளுக்கு கண்டு வந்த ஒரு ஜோனரேந்து மாறி ரஞ்சித் சார் என்ன சாரின்ட ஸ்டைல் பிரேக் ചെയ്തൊരു புதிய ஐடியா எடுத்து வைக்கும்போது ഞാൻ ശരിക്കും സർപ്രൈസ്ഡ് ആയി. ആ ഒരു നല്ല സിനിമയുടെ ഒരു എഫേർട്ട് ഒരു പാർട്ട് ആവണം എന്നുള്ളൊരു ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു. വേറെന്താ പറയണ്ടത്, എത്രയോ അറ്റാക്ക് അതൊന്നും കുഴപ്പമില്ല, കുറച്ച് അറ്റാക്ക് ഒക്കെ നല്ലതാണ്. എൻജോയ് മറുപടി കൊടുക്കേണ്ട കാര്യമില്ല, എല്ലാം വായിച്ചിട്ട് എൻജോയ് ചെയ്യാം, അത്രേ ഉള്ളൂ. അതുതന്നെ സോറട്ടെ, there is no boundaries. ആണ് എല്ലാവർക്കും ബൗണ്ടറിയിൽ വെച്ച് ഫിക്സ് பண்ண ട്രൈ பண்றாங்க. அப்போ அது சுற்றி வந்து ஒரு பொலிட்டிக்கல் டேம் கிரியேட் ஆகுது, அதுக்கு அந்த லவ்ன்ற வார்த்தைக்கு பின்னாடி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்டு இது இதனால இது நடக்குது, லவ்வை வச்சு லவ் ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க, லவ்வை வந்து லைக் சீட் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக இங்கே இருக்குது, லவ் வந்து
என்ன சொல்றது, ஸ்பெஷலி வந்து தலித்ஸ் கிட்ட இருந்த ஒரு லவ் வந்து அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. இவங்க இதை வச்சு வந்து யூஸ் பண்ணி வந்து லேண்டு பொருள் பணம் இதுக்காக வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணி அன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து கொடுத்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறப்ப தான் லவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா மாறுது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், லவ் இஸ் லவ். ஆனால் அது ஏன் வந்து இப்படி ஒரு கான்செப்டில் கொண்டு வரப்பதான் அது பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாறுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை அப்படி சமூகத்தில் அப்படி இருக்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணுறது தான் இதோட நோக்கம். ஆச்சு, குறியீடுகள் இல்லாமல் இது ஆக்சுவலி குறியீடுகள் தேவையில்லாத ஒரு படம். இது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவே நிறைய பேசியிருக்கிறோம் நம்ம இதில். மெட்ராஸ் அட்டகத்தி மாதிரியான படங்களில் தான் ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த குறியீடு சிம்பிள் மெட்டாஃபராக சில இது பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் மெட்டாஃபர் இப்போ சகசராச்சகன் சொல்கிற ஒரு கேரக்டரை வந்து அந்த இந்த படத்தில் வந்து நான் கடைசி ஃபியூ மினிட்ஸில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அந்த கேரக்டர் ரியலாக பொய்யா அப்படின்றது வந்து சொல்லலை நான். அந்த கேரக்டரை பற்றி எந்த ப்ரீஃபும் இருக்காது. திடீர்னு ஒருத்தர் வருவார், அவருக்கு தேவையானதை வந்து அவர் செய்வார். அவர் வந்து ரொம்ப மெட்டாஃபராக வச்சுருக்கிறேன் நான். மற்ற மனிதர்களிருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக நான் வச்சுருக்கிறேன். அவர் ஒரு தத்துவமாக தான் நான் பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். அவர் இஸ் நாட் எ ஹியூமன். இந்த படத்தில் வந்து ஒரு ஹியூமனாக வைக்கல நான். ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு தத்துவமாக ஒரு ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு பர்சனாக தான் நான் வச்சுருக்கேன். அந்த கேரக்டர் முழுக்க மெட்டாஃபர் சம்மந்தப்பட்ட குறியீடு சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. அது ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆமாம் ஆமாம், அவன் மேக்கப் பண்ணிட்டு வந்தார் சரியாக பண்ணல. அதுக்கப்புறம் நான் அப்போ வந்து பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆர்டிஸ்டாக. ஆமாம், சேலஞ்சஸ் இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து இந்த படம் எழுதுகிறப்போ இவ்வளோ மக்கள் யோசிப்பாங்கன்னு கூட எனக்கு தோணலை. ஆக்சுவலி ஒரு ஆர்டிஸ்டாக நான் எல்ஜிபிடிக்யூ ப்ளஸ் ஏ ஒன்னு ஏ ஐ வரைக்கும் இப்போ வந்து டம் மாற்றிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் ஸ்கிரிப்டில் நான் அதை எழுதுகிறப்போ எனக்கு பெரிய ப்ரெஷர் இல்லவே இல்லை. அது படமாகறப்பவும் இல்லை. அது படம் வந்து நான் போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இதை பற்றி பேசவே ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஓ இப்படி ஒரு சீரியஸான இஷ்யூவா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அது சேலஞ்சிங்காக எனக்கு இல்லை ரொம்ப. நான் அதனால தான் அந்த கேரக்டர்ஸே வந்து படத்தில் வந்து ரொம்ப இயல்பாக ரொம்ப கேஷுவலாக வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ப்ரொபோசண்டாக நான் பண்ணலை. அண்ட் வந்து டெஃபினட்டாக அதனுடைய என்ன என்ன சொல்கிறது, ஒரு ஜென்டர் ஐடென்டிட்டி காட்டுறவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்கே இருக்குது, நிறைய பெயின் இருக்குது. ரொம்ப தவறான விஷயங்கள் இங்கே இங்கே சொசைட்டியில் நடக்குனா அதை எதையுமே ஷோ பண்ணலை. நான் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த ஜென்டர் ஐடென்டிட்டி உள்ள ஆட்களை வந்து ரொம்ப கேஷுவலாக அப்ளை பண்ணியிருப்பேன். இந்த கூட்டத்தில் நம்ம எல்லாரும் எப்படி உட்காந்துருக்கோமோ அந்த மாதிரி தான் நான் அப்ளை பண்ணேன். யாருமே ஒரு ஏலியனேட்டடாக லைக் ரொம்ப வித்தியாசமான மனிதர்களாக நம்மளை விட்டு ரொம்ப ஒரு இயல்பான மனிதர்கள் நம்ம ஒரு ஒரு ஸ்டேட் இருக்காங்களா ஸ்டேட்டுக்கு அப்படியே இவங்க பாலின அந்த என்ன சொல்கிறது ஜென்டர் ஐடென்டிட்டி உள்ளவங்கள வந்து அவங்கள விட இவங்க வித்தியாசமானவங்களாக ஒரு ஷாட்டும் இருக்காது. எல்லாருமே ரொம்ப இயல்பாக கேஷுவலாக நம்ம எல்லாருமே ஹியூமன் தான் அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த படத்தில் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அப்படி தான் நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து அது பெரிய சவாலாக எனக்கு இல்லை. ஒரு வேளை ஆடியன்ஸ்க்கு இருக்கலாம், லைக் அந்த தாட்டை ரொம்ப பேக்வர்டாக சிந்திக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சவாலாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். நான் வெயிட் பண்ணுறேன் ஆக்சுவலி அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ற பார்க்குறது. ஆ, என்னுடைய லைஃப் வந்து நான் லவ் பண்ணி தான் அனிதான் கல்யாணம் பண்ணிட்டேன். நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் படித்தேன் நான். அப்போ அவங்க வந்து பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட், நான் வந்து பிரிண்ட் மேக்கிங். அந்த டைமில் வந்து பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளோ நாள் நாங்கள் திருமணம் ஆகிட்டு குழந்தைங்களாம் இருக்கேன் எங்களுக்கு. ஆக்சுவலி லவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் இஸ் லவ். ஆமாம், அதுதான் என்னோடய டெஃபினிஷன் அதுதான். ஆனால் இந்த சமூகம் லவ்வுக்கு பல டெஃபினிஷன்களை கிரியேட் பண்ணியிருக்கு. அதுதான் லவ்க்கு பின்னாடி இது இருக்குது, லவ்க்கு பின்னாடி அது இருக்குது, லவ்க்கு பின்னாடி இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, லவ்வை லவ்வாக மட்டுமே பாருங்கள், அதுக்கு பின்னாடி டெஃபினிஷனோ இல்லை வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்றப்ப தான் இந்த டேர்மை வந்து கரெக்டாக நம்ம வந்து பிச் பண்ணுறதுக்கு லவ் இஸ் பொலிட்டிக்கல், இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கலாக மாறி இருக்குது. அப்போ இந்த ஐடியாலஜி நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுன்றதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, லவ் இஸ் லவ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல விரும்புகிறோம். ஜாலியாக இருக்கணும் தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்மளை ஜாலியாக போட்டுறாங்க ரொம்ப கஷ்டம்தான். அது ஜாலியாக இருக்கிறதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. இல்லச்சி, அதை கஷ்டப்பட்டால் தான் ஜாலியாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஞான அங்கே ட்ரை ஏதும் இல்லை. ஞான மெட்ராஸ் ஆதி ஞான் விஸ்காம் ஸ்டூடெண்ட் தான் வேலையில் படித்தேன். அப்போ ஆ சமயத்து ஏற்றோம் ஒரு வேவ் க்ரியேட் ചെയ്ത ஒரு சினிமையாயிருந்த மெட்ராஸ். அப்போ எனிக்க ஆ ஃபிலிம் மேக்கർ എന്താണ് എന്ത് തോട്ട് പ്രോസസ്സിലാണ് സിനിമ ഉണ്ടാക്കുന്നതെന്നുള്ള അറിയാനുള്ള താല്പര്യമുണ്ട്. അങ്ങനെ നമ്പർ തപ്പിപ്പിടിച്ച് വിളിച്ചപ്പോഴാണ് സാറിന് അത് ഓർമ്മയില്ല. സാർ ഞാൻ വിളിച്ച് പടത്തിനെ പറ്റി സംസാരിച്ചു. പക്ഷേ സർക്കിൾ ഓഫ് ലൈഫ് സാറിൻ്റെ പടത്തിൽ തന്നെ എനിക്ക് തിരിച്ച് ആക്ട് ചെയ്യാനുള്ള ചാൻസ് കിട്ടി. അപ്പൊ ഇതൊന്നും നമ്മൾ പ്ലാൻ ചെയ്ത് നടക്കുന്നതല്ല. നല്ല ആക്ടർ, അതാണ് കുട്ടി.
ஏன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சிம்பிள் கான்செப்டு, அப்புறம் வந்து லேண்ட் வேல்யூவை அதாவது நில உரிமையை பற்றி பேசுகிற ஒரு படம். அந்த படத்தை வந்து ஸ்டேஜ் பண்ண விதம், ஒரு சின்ன இடத்துல நாலு ஆர்டிஸ்ட்டை வச்சு அந்த அந்த படத்தை வந்து எடுத்த விதம், அந்த படத்தோட என்ன சொல்கிறது பாலிட்டிக்ஸில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை அதில். அதில் முக்கியமாக ஒரு டயலாக் கூட வரும், லைக் வந்து பேசுவாங்க கம்யூனிஸ்ட்டுகளும் காங்கிரஸும் மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டாங்க ஆனால் ஆதிவாசிகளுக்கு நிலம் திருப்பி கிடைக்கவே இல்லை கொடுக்கவே இல்லை, லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்னும் வந்து சரியாக நடந்து முடியல அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒரு ஒரு முக்கியமான டயலாக்காக நான் பார்க்குறேன். அதை லைக் அந்த டிரெக்டர் வந்து அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்டில் உள்ளவர் தான் ஆக்சுவலி, இல்லை எனக்கு அப்படி தான் எனக்கு தெரியும் அது. ஆனாலும் வந்து அவர் அந்த விமர்சனத்தை வைக்கிறது இருக்குல்ல, அதில் ஒரு நேர்மை இருக்குல்ல அந்த படத்தில், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 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 நேர்மை, அந்த வார்த்தையில் இருக்கிற நேர்மை அந்த படம் முழுக்க இருக்குது. அதனால் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி படம். அண்ட் நிறைய இருக்குது, இப்போ ராஜரவியோட எனக்கு கமெடி படம் ரொம்ப பிடிக்கும், அந்த அவருடைய துறைமுக படத்துக்கு நான் ரொம்ப பார்த்து காத்துட்ருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப ப்ரொக்ரெசிவான படங்கள் இருக்குது இங்கே. ஈமா ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப சிம்பிளாக ஒரு லைஃப்பை வந்து காட்டினது. அது மாதிரி ரொம்ப ரெலவெண்ட்டான படங்கள் இங்கே எடுத்துகிட்ருக்காங்க, அது ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ நாங்களாம் அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது சில படங்களை எடுக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு, ஆனால் இங்கே வந்து ரொம்ப இயல்பாக இது நடந்துகிட்ருக்கு. அண்ட் வந்து ஐடியாலஜிக்கலாக இங்கே வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, கம்யூனிஸ்ட் ஃபிலிம்க்கு கம்யூனிஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது டைரக்டர்ஸுக்கு அந்த தாட்ஸ்க்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, அது ரொம்ப நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். அண்ட் மொரவர் அம்பேத்கர் ஐடியாலஜி இங்கே வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ரெண்டுமே சேர்ந்தால் இன்னும் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம், நல்ல விமர்சனங்களோடு நம்மளை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து கம்யூனிசம் இருக்குது, பெரியாரசம் இருக்குது, அண்ட் அம்பேத்கரசம் இருக்குது, மூணுத்தோடைய ப்ராசஸ் அங்கே நடந்துகிட்ருக்கு. கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்ட்லேருந்து நிறைய டேரக்டர்ஸ் படம் பண்ணிருக்காங்க, அண்ட் பெரியாரச பேக்ரவுண்ட்லேருந்து நிறைய டேரக்டர்ஸ் படம் பண்ணிருக்காங்க. நான் இப்போ நான் வந்ததுக்கப்புறம் அம்பேத்கர் ஐடியாலஜிலேருந்து நிறைய பேர் படம் பண்ணுறாங்க, லைக் ஒரு என்ன சொல்கிறது நல்ல ப்ரொக்ரெசிவான ப்ராசஸ் ரெண்டு இடத்துலையும் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன், கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும். நான் அம்பேத்கரிஸ்ட். நல்லா பண்ணிட்டுருக்காரு, நிறைய ப்ரொக்ரெசிவான இது சட்டங்கள் ஏற்றிருக்காரு. நிறைய டைம் நான் அதை அப்ரிஷியேட் பண்ணி நம்ம டிவிலையும் பேசியிருக்கேன். அண்ட் வந்து அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் நான் கலந்துருக்கேன் ஆக்சுவலி, அது இந்தியா முழுக்க இருக்குது, இட்ஸ் நாட் ஒன்லி தமிழ்நாடு. ஆமாம், இங்கே கேரளாவில் அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து இங்கே மறைச்சிட்டு பேசுகிறீங்க. கம்யூனிஸ்ட் நம்ம பேசிட்டே இருக்கோம், நம்ம முன்னாடி காஸ்ட்டை சுமந்துன்னு தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். தமிழ்நாட்லேயும் அதே தான் இருக்குது, இந்தியாவிலையும் அதே தான் இருக்குது. காஸ்ட் வந்து வெரி ரூட்டடான ஒரு விஷயம், அதை வந்து நம்மளால் வந்து ஒரு பிலாசபிக்கில் நம்ம வந்து ஒரு ஐடியாலஜிக்கில் நம்ம சுமக்கிறது மூலமாக அது கட் பண்ணி போட்டுற முடியுமானா, இட்ஸ் அ ப்ராசஸ் தான். ஆனால் வந்து நிறைய பேர் அதை கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அது நிறைய ப்ரொக்ரெஸான லீடர்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, இங்கேயும் கம்யூனிஸ்ட் லீடர்கள் நிறைய பேர் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து சாதிக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த மூன்று இசங்கள்லையும் இருக்கிறவங்களையும் வந்து காஸ்ட் ப்ரைடை பேசுகிறவங்களாகவும் காஸ்ட்டை ரூட்டை கட் பண்ணாதவங்களும் இருக்கிறாங்க. அண்டு நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தானே, நமக்கு வந்து எல்லாத்தையும் ஜாதி தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம படத்தில் நடித்த வந்து ஷெரின் கூட வந்து அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க, வெரி சேடானது. நான் வந்து ட்ரான்ஸ்ஜெண்டர் ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொன்னே, நம்ம எல்லாத்துலேயும் தேடுறப்போ நான் நிறைய டைம் நான் இங்கே வந்திருக்கேன், கேரளாவில் வரப்போ வந்து இங்கே மூமெண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஜெண்டருடைய பார்ட்டிசிபேஷன் நிறைய அதிகமாக இருக்கும் கம்பேர் டு தமிழ்நாடு. இங்கே வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அங்கேயும் இருக்காங்க. ஆனால் இங்கே நிறைய பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி ஓகே நம்ம இங்கேருந்து காசு பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் வந்து ஷெரீனை வந்து காசு பண்ணோம். ஷெரீன் அந்த படத்தில் ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி, அவன் ரொம்ப சேடாக அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டது, அட்லீஸ்ட் அவங்க ஏதாவது பேசியிருக்கலாம், யார்கிட்டயாவது வந்து எதாவது சொல்லிக்கலாம் ஏதாவது ப்ராப்ளம்னா. ஷெரீன் ரொம்ப நல்ல பண்ணவங்க, ரொம்ப அமைதியானவங்க, அவங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதை புரிஞ்சுட்டு பண்ணவங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நடிக்கிறதுல ரொம்ப தயக்கம் இருந்தது, அவங்க ரொம்ப சரியாக இருந்தாங்க. அப்புறம் அவங்களை கூப்பிட்டு நீங்கள் இதெல்லாம் யோசிக்காதீங்க, நீங்கள் நடிங்க அப்படின்னு நம்ம அவங்கள சொல்லி அதுக்கப்புறம் வந்து அந்த சைனஸ்லேருந்து வெளியே வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் அந்த கான்ஃபிடென்ட் எப்படி வந்து ரியல் லைஃப்பில் இல்லாமல் போச்சு அப்படின்றது வந்து சேட், அதை ஏற்றுக்க முடியல ரியலி, அது ரொம்ப வருந்த கூடியது அது. ஆனால் அந்த மாதிரி அதுதான் சொல்கிறேன்னே, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் நமக்கு ஒரு ஹோப் இருக்குது, அந்த ஹோப்பை நோக்கி தான் நம்ம எல்லாருமே நடந்து போயிட்டே இருக்கிறோம். அந்த ஹோப்பே நம்மளை ஏமாத்துறப்ப தான்
எல்லாருமே இந்த இந்த முடிவு நோக்கி போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த முடிவு நோக்கி போகாம தடுக்கிறது நம்மள மாதிரி ஆட்களுடைய வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாயிருக்கும் அல்லாத பேசுன்னு பரையல. പക്ഷെ ഞാനിപ്പോ താമസിക്കുന്നതൊക്കെ ചെന്നൈയിലാണ്. എനിക്ക് ഞാൻ പെട്ടെന്ന് തിങ്ക് ചെയ്യുന്ന ലാംഗ്വേജ് തമിഴ്. അതുകൊണ്ടായിരിക്കും എനിക്ക് കുറച്ചും കൂടെ പ്രോജക്ട്സ് തമിഴിൽ കിട്ടുന്നത്. പിന്നെ പറഞ്ഞ പോലെ ചിലപ്പോൾ ഞാൻ അതിൻ്റെ എഫേർട്ട് എടുക്കാത്തതുകൊണ്ടായിരിക്കും ഇനി എഫേർട്ട് എടുക്കുന്നതായിരിക്കും. താങ്ക് യു. ഐ മീൻ എൻഡ് ഓഫ് ദ ഡേ നമ്മളൊരു ടീമായിട്ട് കംഫർട്ടബിൾ ആകുമ്പോഴല്ലേ ഒരു സിനിമ ചെയ്യാൻ പറ്റുള്ളൂ. ആ ഒരു ടീമായിട്ട് ഒരു ബോണ്ട് ക്രിയേറ്റ് ആവണം. അല്ലെങ്കിൽ ആ ആ ഫിലിം മേക്കറായിട്ട് നമ്മൾ അത്രയും നമ്മളത് പുള്ളിയുടെ ഐഡിയോളജി ആയിട്ട് നമ്മളത് സെറ്റായി പോയാലേ നമുക്കൊരു സിനിമ ചെയ്യാൻ പറ്റുള്ളൂ. തീർച്ചയായിട്ടും ആ ഒരു ഒരു ആയിക്കൊണ്ടെങ്കിലേ നമുക്കൊരു സിനിമ ചെയ്യാൻ പറ്റുള്ളൂ. അതിനെന്താ കടമ്പ എനിക്ക് മനസ്സിലാവില്ല. അത് സി അത് ഓരോരുത്തരുടെ ടീമല്ലേ. ഇപ്പോൾ ചേട്ടൻ ചേട്ടനെ ഇൻ്റർവ്യൂ ചെയ്യുമ്പോൾ ചേട്ടൻ ടീമിൻ്റെ കൂടെ വർക്ക് ചെയ്യുന്നില്ല. അതുപോലെ ഉള്ളൂ. ലൈക്ക് ഓരോരുത്തർ കംഫർട്ടബിൾ ആയിട്ടുള്ള ആൾക്കാരുടെ കൂടെ വർക്ക് ചെയ്യുന്നേ ഉള്ളൂ. ഇപ്പോൾ ഞാൻ സാറിൻ്റെ ഫസ്റ്റ് ടൈമാണ് സാറിൻ്റെ സിനിമയിൽ ആക്ട് ചെയ്യുന്നത്. പക്ഷെ ഇവരെല്ലാവരും കലയാണെങ്കിലും ഷബീറാണെങ്കിലും ഓൾറെഡി സാറിൻ്റെ പ്രീവിയസ് ഫിലിമിൽ കല ഓൾറെഡി രണ്ട് മൂന്ന് സിനിമകൾ ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഇനിയിപ്പോൾ സാറ് ഫ്യൂച്ചറിൽ എന്നെ വിളിക്കും എന്തായാലും ഉറപ്പാണ്. അപ്പോൾ അങ്ങനെയൊക്കെയല്ലേ നമ്മൾ ഇങ്ങനെ അധികം കൂടെ ഇങ്ങനെ കയറി പോകണം. நான் யோசிச்சிருக்கேன் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான வேலைகள் நான் ஆரம்பிச்சதில்லை. ஆனால் இன்னொன்று என்னென்னா மலையாளமும் தமிழும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் நான் பார்க்குறேன். நான் ரெண்டுமே வந்து அவ்வளோ பெரிய ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இங்கே உட்காந்து நான் தமிழ்லேயே பேசிகிட்டு இருக்கிறது தான். நீங்கள் எல்லோரும் வந்து இந்த லாங்குவேஜை வந்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றப்போ வந்து இப்போ என்னுடைய படத்தை வந்து நான் என்ன எடுக்கிறேன்னோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கள. அதுவே எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நினைக்கிறேன் நான். அண்டு நம்ம இப்போ நீங்கள் தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா மலையாள ஆக்டர்ஸ் நிறைய வந்து நடிச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர். இப்போ எனக்கு லால் சார்லாம் நல்ல பழக்கம் எனக்கு. லைக் அவர் கூட நான் ஒர்க் பண்ணலனாலும் அவர் எம்எல்ஏ வச்சுருக்கிற மரியாதை இருக்குல்ல, என்னுடைய ஃபிலிம் மேலே இருக்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல அவர், அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் பார்க்குறப்பெல்லாம் அவர் சொல்லுவார் ஒர்க் பண்ணலனாலும் வந்து அவ்வளோ நட்பாக பயங்கரமாக பழகுவார். அது மாதிரி ஒரு ஒரு பெரிய ரிலேஷன் இருக்குது ஆக்சுவலி. தெரியல அதுக்கான வாய்ப்பு இருந்தால் நாம் எடுக்கலாம் அனுப்பேன்.